இந்த ஒரு நியூஸ் வந்து நம்ம சொல்லாமா வேணாமா அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு மூணு நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாதுல அப்படின்ற ஒரு ரீசனால தான். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிகிலோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பிகிலோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து 180 crores வந்து பட்ஜெட் போட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனத்துலேருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 260 to 280 crores வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற வந்து ஒரு நிலமையில இருந்து. இப்போ எந்த நிலமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிகில் வந்து கிட்டத்தட்ட வந்து 270 crores மேலே வந்து வேர்ல்டு வைட்ல வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சென்னையில மட்டும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 11 crore 50 lakhs வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. தளபதிக்கு வந்து இது ஹாட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். மெர்சல், சர்க்கார், பிகில் இது மூணுமே வந்து 250 crores வந்து தாண்டதுல. சோ பிகில் படம் வந்து முதன் முறையா தளபதி கரியர்ல 300 crores தாண்டுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி இருந்தா பார்க்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 125 crores வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. சோ இன்னும் வந்து இந்த வீக்ல வந்து எந்த விதமான பெரிய படமும் இல்லாதனால சோ இந்த வீக் வந்து நல்லா பிக்கப் ஆகிறதுக்கான அதிக சான்ஸுமே இருக்கு. சோ பிகில் வந்து எந்த அளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி இருந்தா பாக்கணும். இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் நியூஸ் இது பூரா அவனுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுவீங்க. ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து அர்ச்சனா மேம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, பிகில் திரைப்படம் வந்து எங்களுக்கு லாஸே கிடையாது, எங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ பிகில் திரைப்படம் வந்து இது வரைக்குமே ஒரு நல்ல ரன்ல தான் இருக்கு. சோ இன்னும் கூட சொல்ல போனா இந்த வீக்ல வந்து நல்ல பெரிய படங்கள் எதுவுமே வராதனால இந்த வீக்குமே வந்து அதே ஒரு ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தீபாவளிக்கு இன்னொரு படம் வந்தது இல்லையா கைதி, ஸோ அது வந்து ஒரு பயங்கர சக்ஸஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த படம் வந்து வேர்ல்டு வைடா 50 crores கிட்ட வந்து கலெக்ட் ஆயிருக்கு. 12 days சென்னையில மட்டும் இந்த படம் 3 crore 60 lakhs கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் நல்ல ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பிகிலுக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் கைதிக்கும். த்ரூ விக்ரம் நடிச்ச ஆதித்யா வர்மாவும் இந்த வாரம் வராத காரணத்தினால பிகிலுக்கும் கைதிக்கும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் வீக் வந்து பிகில் கைதி வந்து எந்த விதமான தடையும் இல்லாம பயங்கரமா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து எவ்வளவு கலெக்ட் பண்ண போது எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இன்னொரு நியூஸ்ல வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட், பிகில் கலெக்ஷன், கைதி கலெக்ஷனா இருக்கட்டும், சோ எல்லா கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வீடாக்கிஸ்க்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்க, அப்ப தமிழ் தெரியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க, நடிக்க தெரியல, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபுல்லுமே நேர்கொண்ட பார்வையில அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு தர்பார்லயும் வந்துச்சு ஒரு பெரிய ரோல், ரஜினி சார் கூட கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்துச்சு. ஆனால் என்னால் வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் கொடுப்பார். அதுவும் சும்மா ஏதோ சொல்லணுன்னா சொல்ல மாட்டார், மனசுலேருந்து சொல்லுவேன். யாருமே எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பயம் எனக்கு இப்போ கூட இருக்குது. என் ஒர்க் நடிக்கிறது எனக்கு, நான் நடித்தா மட்டும் எனக்கு போதும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னுலாம் எனக்கு தோணும். எனக்கு எப்போவுமே